அண்ணன் இந்தியன் ஆர்மில மேஜர் தெரியும்ல. அதுக்கு என்னப்பா மேஜர்னா? மேல இந்தியன் ஆர்மி எங்க அண்ணன் கண்ட்ரோல்ல தான்டா இருக்கு. உங்களை விட உங்க அண்ணன் பெரிய போங்கா இருப்பாரு போலயே. என்ன சொல்ற? மேஜர் கீழ தான் இந்தியன் ஆர்மியா இருக்கும்னா அப்ப இந்த ஃபீல்டு மார்ஷல் ஜெனரல் அவங்க எல்லாம் யாரு? யாரு? இதெல்லாம் தெரியாதனாலதான் உங்க காதுல நல்லா பூ சுத்திட்டு இருக்காங்க. சோல்ஜர்ல இருந்து பெரிய பெரிய ஆபீசர் வரைக்கும் என்னென்ன ரேங்க் இருக்கு, உடல் வலிமை மட்டும் இல்லாம மூளையை வச்சு எக்ஸாம் எழுதிய பெரிய பெரிய ஆபீசர் ஆகிறது எப்படிங்கறதெல்லாம் சொல்றேன். அதை கேட்டுட்டு போல உங்க அண்ணனை போய் நல்லா லெப்ட் அண்ட் ரைட் வாங்க. சொல்லு. இந்தியன் ஆர்மி ஆபீசர்ஸ மூணு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. கமிஷன்டு ஆபீசர்ஸ், ஜூனியர் கமிஷன்டு ஆபீசர்ஸ், நான் கமிஷன்டு ஆபீசர்ஸ். இதில் கமிஷன்டு ஆபீசர்ஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் ஆகி அதிக ரேங்க் எடுத்திருக்கவங்கள குரூப் ஏ அப்படின்னு கேட்டகரியில் பிரிப்பாங்க. இவங்க ஐஏஎஃப், இந்தியன் நேவி, இந்தியன் ஆர்ம்டு போஸ்ட், ஏஐஎஸ், இந்தியன் சயின்டிஸ்ட், இஸ்ரோ, பார்க்கு, அதுக்கப்புறம் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னு சொல்லுவாங்களே ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்டிஎஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவங்க எலிஜிபிள் ஆனவங்க. ஃபஸ்ட்டு ஆஃபீஸர் கேடட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் லியூட்டினன்ட்ங்கிற கேட்டகரியில் வருவாங்க. இது வந்து இந்திய ஆயுதப்படையில் ஒரு அதிகாரி. அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கேப்டன். கேப்டன் விராட் கோலியா? ஆர்மியில் கேப்டன். அப்போ நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார். நீ கேமரா பண்ணுற, நீ கேட்ட முடியா? உடைய மாதிரி கவுண்டர் போகிற ஆள் இருக்கனால தான். இந்த என்ன கேமராலாம் நீ அமத்தாதப்பா. சொல்கிற சொல்கிறாரு விஜயகாந்த் சார்லேருந்து வெளியே வா, கண்டென்ட் போகலாம். சரி போ 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 போ. அதுக்கப்புறம் கேப்டன் இந்திய ராணுவத்தில் ஒரு உயரிய பதவி. அப்புறம் தான் அவங்க அண்ணனோட மேஜர் பதவி. ஆறு வருஷம் கமிஷன் சர்வீஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டு பார்ட் பி எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த மேஜர் பதவிக்கே வருவாங்க. அவருக்கு கீழே மொத்த இந்திய ராணுவமும் இருக்காது. அதுக்குன்னு பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இருக்காங்க. ஆனாலும் அதில் ஒரு உண்மை இருக்குது. அவர் சில சில சோல்ஜரு சில இடத்துல வந்து ஆர்டர் போடுவார், அவங்கள வழி நடத்தலாம் செய்வார். அதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. இப்படி ஏமாத்திட்டானேப்பா. சரி, இந்த ஜூனியர் கமிஷன்டு நான் கமிஷன் தான் சொன்னீங்க, அதெல்லாம் என்ன கணக்கு? இன்னும் ஃபர்ஸ்டே முடியல, அதுக்கு லாஸ்ட் போயிட்டீங்க. ஃபர்ஸ்டே முடியலையா? ஆமாம், மேஜருக்கு அப்புறம் லியூட்டினன்ட் கர்னல். இதுக்கு 13 வருஷம் கமிஷன் சர்வீஸில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட்டி எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கர்னலு, பிரிகேடரு, மேஜர் ஜென்ரலு, லியூட்டினன்ட் ஜென்ரலு, ஜென்ரலு, அதுக்கப்புறம் தான் நம்ம இந்திய ராணுவத்தில் உயரிய பதவின்னு சொல்லக்கூடிய ஃபீல்டு மார்ஷல். இது வரைக்கும் அந்த கேட்டகரியில் ரெண்டு ஆஃபீஸர் தான் இருந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து ஷாம் மேங்ஷாவு, அதுக்கப்புறம் எம் கரியப்பா. இவங்க ரெண்டு பேர் தான் அந்த கேட்டகரியில் இருந்திருக்காங்க. இப்போ வந்து ஜென்ரல் தான் வந்து மேஜராக நம்ம எல்லாருக்குமே இந்திய ராணுவத்தில் உயரிய பதவின்னு சொல்லலாம். இந்திய ராணுவம் சம்மந்தமாக என்ன வேணா இருக்கட்டும், பக்கத்து நாட்டில் போய் நான் அட்டாக் பண்ணணும், இல்லை என் ராணுவத்தை வந்து இன்னும் வலுப்படுத்தணும், எதா இருந்தாலுமே அவர் முடிவு பண்ணிக்கலாம். எப்போ அந்த 10th 12th முடித்த பசங்கள்லாம் நம்ம ஊரில் ஆர்மி செலெக்ஷன் வச்சு செலக்ட் பண்ணி கூட்டு போகிறாங்கல்ல, அப்போ அந்த பயில்கள்லாம் என்னப்பா பண்ணுவாங்க? அவங்களா நம்ம இந்திய ராணுவத்தில் சேர்றதுக்கு மினிமம் ஏஜ் 17 to 21 இருக்கும். அதை எழுதி 10th பாஸ் பண்ணி முடிச்சு அந்த நிறைய ப்ராசஸ்லாம் இருக்கும். அதை முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் இந்த சோல்ஜர், ஜிடி, ஜென்ரல் டியூட்டி அந்த மாதிரி கேட்டகரியில் இருப்பாங்க. அவங்க 4-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்க டிசிப்ளின்லாம் எப்படி இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு லான்ஸ் நாயக்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாயக்கு, அதுக்கப்புறம் ஹவில்தார், ஹவில்தார் மேஜர்னு போவாங்க. அதுக்கடுத்து வர கேட்டகரி எல்லாமே ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸர் கேட்டகரியில் வந்துடும். இது வந்து நைப் சுபேதார், சுபேதார், சுபேதார் மேஜர்னு மூணு கேட்டகரி இருக்கும். இதுக்கு பார்ட் பி எக்ஸாம் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணியிருந்தால் இந்த கேட்டகரியில் போடுவாங்க. சில நேரத்தில் அவேதார் மேஜர்னு சொன்னேன்ல, அவங்களாம் வந்து அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சு சில சில கேட்டகரியில் இதில் வருவாங்க. இந்த மூணு கேட்டகரி அடிப்படையில் தான் இந்தியாவோட மொத்த ராணுவ ரேங்கே இருக்குது. அதில் அவங்க வேலை பார்க்குற கமிஷன்ட் ஆஃபீஸருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷோல்டரில் அவங்களுக்கு தனியான ஒரு பேட்ச் கொடுத்துருப்பாங்க. நான் கமிஷன்ட் ஆஃபீஸருக்கும் ஒன்று இருக்கும், ஆனால் சோல்ஜருக்கு அதில் எதுவும் இருக்காது. ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸருக்கும் அவங்க வேலை பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேட்ச்சில் தனித்தனியாக அவங்களுக்கு இருக்கும். ஆர்மியில் இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. எங்கள் அண்ணங்காரே, நான் மேஜர், எனக்கு இல்லை தான் இந்தியன் ஆர்மி இருக்குன்னு என்னை எல்லாரும் முன்னாடி இப்படி அவமானப்படுத்திட்டா. என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிற நண்பர்கள், முஸ்தபா வைப் போட்டுட்ருக்கீங்களா? முஸ்தபா ஆர்மியில் மேஜரா இருக்கேன்னு என்கிட்ட சொன்னிலையா நீ? ஆமாடா தம்பி, நம்ம தான் ஆர்மி மேஜர், எல்லாம் நம்ம கீழே தான். நே, நான் அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. சொல்லிட்டேன். இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தினே என்ன செய்யறேன்னு பாரு. சரி சரி விட்றா, என்ன இருந்தாலும் நம்ம அண்ணே, அவர் கோவத்தில் எதுவும் பண்ணிடாது. சரிதா? ஏய் ஏய், என்ன பண்ண போற நீ? போடா, நான் பார்த்துக்கிறேன். ஏய் இங்கே இரு, 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நான் மேஜர், நீ எனக்கு கீழே தான் சொன்னேன். கல்லு இல்ல எடுத்துக்கிட்டு இருக்காத. 18 வயசு இந்த நேரத்துல உனக்கு காமெடி கேக்குது? சத்தானே.